ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி பாயாசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பளவு ஜவ்வரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு மணி நேரம் போல் இருந்து ஊறட்டும். இப்போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பளவு தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்துருந்தோம், அதுக்கு 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு பிடிக்காது அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அதிகம் பண்ணிக்கலாம். அது வந்து இனிப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவு கெட்டியான பால் எடுத்திருக்கேன். நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும், க்ரீமியாக வரும். கண்டன்ஸ்டு மில்க் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை கம்மி பண்ணிவிட்டு கண்டன்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதித்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது அதை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நெய்யில் வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை பாதாம் என்ன வேணுமோ வறுத்து கொட்டிக்கலாம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 போல் முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தில் சேர்த்துடலாம். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஊற வைக்கிற டைம் தான் கொஞ்சம் அதிகம், மற்ற மாதிரி சூப்பராக பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ கொட்டிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.